புதிய ரேஷன் கார்டுகள் யாருக்கு கிடைக்காது என்ற தகவலை உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்த துறை முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. திறக்கப்படாத ரேஷன் கடைகள் குறித்து சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கப்படும் என தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. நியாய விலைக் கடைகளில் POS கருவிகள் மூலம் வேட்டி மற்றும் சேலைகளை பிரத்யேகமாக வழங்க உணவுப் பொருள் வழங்கல் துறை முடிவு. மேலும் இந்திய குடிமகன் அல்லாத யாருக்கும் புதிய குடும்ப அட்டை வழங்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் 1,96,00,000 ரேஷன் கார்டுகள், அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயில் ஆகிய உணவுப் பொருட்களை மலிவான விலையில் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் வேஷ்டி சேலைகள் விநியோகத்திற்கு POS இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் இருப்பு வைத்து விநியோகிக்கக் கூடாது. பொருட்களின் விநியோகத்தை வட்ட வழங்கல் மேற்பார்வையிட வேண்டும். அதிகாரிகள் மற்றும் தனி வருவாய் ஆய்வாளர்கள் நியாய விலைக் கடைகள் சரியாக 9 மணிக்கு திறக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்களின்படி இந்திய குடிமகன் அல்லாத யாருக்கும் புதிய குடும்ப அட்டை வழங்கக்கூடாது. மூடப்பட்ட கடைகள் குறித்து சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கப்படும். மேலும் வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தில் ஒரே நபர் குடும்ப அட்டை மூலம் பொருட்கள் வாங்குவது குறித்து கள் ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதுபோன்ற செய்தியை பெற நமது மெய் தமிழன் சேனலை பின்தொடரவும்.